ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையில் 8 மணிக்கெல்லாமே நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அர்ஜென்ட் ஆர்டர், இவ்வளோ சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கு, உள்ள ஸ்ட்ரகிள் எல்லாமே, அதாவது இதில் உள்ள ஸ்ட்ரகிள் எல்லாமே நான் வந்து போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸில். ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு ஆர்டர் அர்ஜென்ட்டும் கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெளியே போக போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எந்த ப்ரெஷருமே இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி டே வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து மதியம் ஒரு மணி வரைக்கும், இல்லை 12 மணி வரைக்கும் தான் நான் இன்றைக்கி ஒர்க் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெளியே போகணும். ஸோ அது வரைக்கும் உள்ள வ்ளாக் தான் இதில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? எப்போதுமே வந்து எல்லாமே வந்து பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது, இதில் நல்ல விஷயமும் இருக்குல்ல. ஸோ அதையும் நம்ம ஷேர் பண்ணணும்ல, அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான ப்ளவுசஸ் எல்லாமே வந்து நான் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். மொத்தம் ஒரு 7 ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டிங் ஒர்க்கு நைட்டே முடித்ததால் இப்போ உனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கை உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. 7 ப்ளவுஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் நேற்று நைட்டே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வந்து கிராஸ் பீஸ்க்கெலாம் துணி பத்துமா என்னன்னு தெரியல, சரி கட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஸ்லீவுக்கு ஒட்டு வைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு இதுக்கு தேவைப்படுமோ துணி அப்படிங்கிற மாதிரி. சரி நம்ம எடுத்து வச்சுருவோம், வேணும்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்ப்போம், அதில் ஒட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கிளாத்தை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா எல்லாத்துக்குமே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் நைட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன். அந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு துணி தேவைப்படலை, அதில் உள்ள துணியே கரெக்டாக இருந்துச்சு. சரி இருக்கிற அந்த ஆர்ம் ஹோல்டெல்லாம் வளைய வளைவாக கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த துணியிலலாம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து வெட்டி வச்சிடலாம். வெட்டி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ஒர்க்கு, அதனால் வந்து எடுத்த உடனே அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் நான் வந்து ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஏன் 8 மணிக்கெலாம் பண்ணுறேன் அப்படின்னா, மொதல் நாள் வந்து நான் ஒர்க்கே எதுவுமே பண்ணலை அவ்வளோவா. எனக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் பாப்பாலாம் வந்துருந்துச்சு, தங்கச்சி வந்துருந்துச்சு ஊர்லேருந்து, அதனால் கொஞ்சம் ஜாலியாக அங்கங்கே பேசிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு டைமு. அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் நான் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி வெளியே போகணுன்னு சொன்னால எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாமன் டாக்டர் காம்போ ட்ரெஸ் வந்து ஆர்டர் வந்திருக்கு. 23ஆம் தேதி அந்த பாப்பாவுக்கு பர்த்டேவும், அந்த பாப்பாவுக்கு 5 வயசும், அம்மாவுக்கும் ஒரு கவுன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு தான் தேவையான மெட்டீரியல் எல்லாம் போயிட்டு கடையில் பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் 23ஆம் தேதி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கடையில் போய் பார்க்கணும், அங்கே கிடைக்கலன்னா வேறு எங்கேயாவது நான் வந்து சோர்ஸ் பண்ணணும் அந்த மெட்டீரியலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கே போயிடலாம். ஏன்னா டேட்டு ரொம்ப இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மற்ற மெட்டீரியல்னால் கூட நம்ம ஒரு கிளாத் எடுத்தோம் இல்லை 2 கிளாத் எடுத்தோம் அப்படின்னா ஓகே ஆகிடும். ஆனால் இதில் வந்து கவுன் டைப்பில் நம்ம பண்ண போகிறோம்னா எல்லாமே நம்ம சேம் கலரில் சாட்டின், நெட்டு, அதுக்கப்புறம் லைனிங்கு, அதுக்கப்புறம் கேன் கேனுங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நம்ம தேடுறதுக்கே கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடும். ஸோ அதை வந்து அதுவும் இல்லாமல் அந்த கலர் மேட்சிங் கிடைக்கிறதான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 5 நாளில் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணிடலாம்னு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ளவுஸு, அதை வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு இப்போ ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தலையில் டப்பா இருந்துச்சு. சரி எப்போதுமே இப்போ தலையெல்லாம் வலிக்கல எனக்கு, சும்மா தைலத்தை பார்த்தா தடவணும்னு தோணுது, அதனால எடுத்து அதை கொஞ்சோண்டு எடுத்து தடவிட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தைலம் வந்து நான் வாலண்டியராக பண்ணணும்னு சொல்லலை, இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்பயாச்சும் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துலாம் தடவிட்டுலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இப்போ இருக்குது, பக்கத்தில் இருந்து தடவி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விறுவிறு விறுவிறுனு இருக்கும், அந்த இதுலேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த இது பழக்கமாயிட்டானேன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மெல்லு வேறு நல்லாயிருக்கும். இந்த தைலத்தை கண்டாலே வந்து எடுத்து தடவுறது தான் வேலை. தலை வலிக்குது வலிக்கல, நீ வந்துடணும் என்கிட்ட அப்படின்ட்டு எடுத்து தடவிக்கிறது. இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வேலை பார்க்கலாம், இந்த டைமிங் தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இப்போ எனக்கு முடியலையா நான் அப்படியே ஆஃப் பண்ணி போட்டு படுத்துருவேன், அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச டைமில் நம்ம வந்து வேலை பார்க்கலாம். இதுதான் வந்து நார்மல் டேஸில் வந்து நடக்கிறது. இப்போ எனக்கு நான் தச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வருதுன்னா நான் அதை தச்சு கொடுத்தே ஆகணும்னா எனக்கு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, தச்சு கொடுக்கணும். இதுவே கொஞ்சம் ஃப்ரீ டைமில் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா எனக்கு தோணுனா தப்பாக இல்லைனா வச்சுருவேன். அதுக்குன்ட்டு தோணுனா தப்பா அப்படின்னா அதாவது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி, அதே அதுக்குன்ட்டு ஒரே தெரியா 1 நாள் 2 நாள் தைக்காமல் கடந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சோம்பறி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளால் அதுக்கப்புறம் மைண்டே வராது, திரும்ப போய் மிஷினில் 2 நாள் தைக்காமல் இருந்துட்டு திரும்பி போய் நீங்கள் அதில் உட்காந்திங்கன்னா அது தோணவே தோணாது, உட்காரணும்னு தோணாது. நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தச்சுட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் 2 நாள் கழித்து உங்களுக்கு தோணாது, ஏன் ஆமாம் போ ஆமாம் போன்னு தான் இருக்குமே ஒழிய
நம்மளுக்கு அது தோணவும் தோணாது. கஸ்டமர் இவ்வளோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் கொடுக்கணுமேங்கிற எண்ணமும் வராது, நம்மளுக்கு தைக்கவே தோணாது. ஆ ஓகேங்களா. இதுவே வந்து நீங்கள் ஒரு ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைக்க உட்காந்துட்டிங்கன்னா இவங்க கேட்டாங்க அவங்க கேட்டாங்க ஐயோ அவங்க கேட்டாங்களே இத்தனாம் தேதி கொடுக்கணுமே இந்த இது கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்போ தான் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஆர்டரும் இருக்கே நம்ம ரெண்டு நாள் உட்காந்துருந்தோமே அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு வேலையை பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த வேலையை எப்போ முடிக்கணும், யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் தோணும். நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அப்படியே ரெஸ்ட்லேயே தான் இருப்போம், ஒன்றுமே தோணாது, ஜாலியாக இருப்போம். இடையில வந்து எங்கள் அம்மா வந்து பூ கொடுத்துருந்தாங்க, சரின்ட்டு தலையை பின்னிட்டு ஏற்கனவே நான் கிளிப்பு போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கிளிப்பெல்லாம் கழட்டிட்டு திரும்ப தலை சீவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூவையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அது வந்து பூ வச்சிட்டோம்னா அது ஒரு சந்தோஷம்தான், அது ஒரு மனசுக்குள்ளே அது ஒரு ஹாப்பி தான். அது எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இருக்கும் காதுகிட்ட அப்படி ஜில் ஜில்னு இருக்குமா, அந்த பூவோட இது வந்து ஜில் ஜில்னு இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் இருக்கும்ல, இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தைக்கும்போது கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போது வந்து கொஞ்சம் ஃப்ளவர்லாம் வச்ச பிறகு நல்லா பாட்டை வந்து போட்டு விட்டு கொஞ்சம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தெரியும், வித்தியாசம் தெரியும், மூஞ்சை பார்த்தாலே தெரியும் வித்தியாசம். இதுக்கு அப்புறம்தான் நான் ஹாப்பியாக வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டேபிள் எடுக்கிறது, அது எடுக்கணும், இதை எடுக்கணும், என்னென்ன ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு இப்போ வந்து பூ வச்சாச்சு, பாட்டு போட்டாச்சு, நம்ம அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே நம்ம ஒர்க்கை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் அந்த மெல்லி நெமி அந்த பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தானாகவே ஆல்பம் ஓப்பன் ஆகி ஓடுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த பாட்டு, செம்ம வயதாக ஆயிடுச்சு அப்படியே. இப்போ பாருங்களேன், அப்படியே ஃபேஸை பார்த்தாலே அப்படியே பல்ப் எரியும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது வந்து ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு அதையும் அப்படியே ஏதாச்சும் லைட்டாக லைன் வந்து ஏதாச்சும் ஒரு லைன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ரெண்டு லைன் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி லைன்லாம் வரும்போது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் வரும்போது நம்ம அதை பார்க்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த பாட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ப்பேன். இது வந்து இந்த சூப்பர் சிங்கரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பையன் பாடினால அதுலேருந்து தான் இந்த பாட்டு வந்து அப்படியே நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த பாட்டு வந்து எனக்கு கேட்டாலே ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தில் வந்து பச்சை கிளிகள் தோளோடுன்ட்டு பாட்டு வரும் பாருங்கள், ஐயோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் அதை கேட்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்க நம்மளுக்கு செஞ்ச நல்ல விஷயம் எல்லாம் வந்து அப்படியே மைண்டில் வரும். அது ஏன்னா அது ஃபேமிலி பாட்டு தானே, அது அப்படியே மைண்டில் வரும், பார்க்க கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபீல் பண்ண நல்லாயிருக்கும், அதை மட்டும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போது நிறைய ஆல்பம்லாம் நிறைய சேர்ந்துட்டு பாட்டு வரிசையில் பாட்டு வந்துகிட்டே இருக்கும், நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக தச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் அந்த ஒரு ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலை, எனக்கு அதுக்குள்ளேயே நேரம் பத்தலை, எனக்கு அங்கே இங்கே போகிற மாதிரி ஆகிடுச்சு. பாப்பா வந்து ஊருக்கு வேற கிளம்பிச்சா, சரி அந்த பாப்பா வந்து கொண்டு போய் நான் வந்து பஸ் ஏற்றி விட்டு வரணும், அதுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இடையில போயிட்டு வந்த உடனே திரும்ப காரைக்கால் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் வந்து நாகப்பட்டினம் போகணும். அதனால இன்னைக்கு ஒர்க் வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் தான், இந்த ஒரு ப்ளவுஸுமே நான் முழுசாக முடிக்கலை. நான் நாளைக்கு வந்து போடும்போது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதோட ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம லைன் வந்துட்டு, நீங்களும் கேளுங்க. ஐயோ இந்த பாட்டிலே ஹைலைட்டே இதான், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்படியே தலையை ஆட்டுவார் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். எம்என்எஸ் சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டங்கு டங்குன்னு ஆட்டும்போது அப்பா பயங்கரமாக இருக்கும். அதில் அவரோட ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா நேத்தே ஊர்லேருந்து வந்துட்டா, நான் அவளுக்கு சாப்பாடு வந்து நேற்று மத்தியானம் எதுவும் சரியாக சமைச்சு போட முடியல, சரின்ட்டு அம்மா காலையிலேயே மீன் வாங்கி இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே காலை சாப்பாடே. எங்கள் பாப்பா வந்து 10 மணிக்கு கிளம்பணும், 10 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும், பஸ் வந்துடும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சோறு வைக்கி சமைச்சு வச்சுட்டாங்க. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து போய் அரைச்சிட்டு வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் அரைச்சாங்கன்னு தெரியல, அதில் நிறைய ஃப்ளேவர் கலந்துருக்கும் போல். நம்ம வந்து போடும்போது எங்கள் வீட்டில் வந்து மிளகா மல்லி மஞ்சள் மூணு தவிர மற்ற எதுவுமே போட மாட்டாங்க.
ஆனால் வேறு வேறு ஃப்ளேவர் போட்டதுனால, அதாவது இதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரோ அரைச்சதுனால அதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு போல். அது ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்குது, அது பிடிக்கல எனக்கு. ஒரு மாதிரி எப்போதும் சாப்பிட்ற மீன் குழம்பு குழம்பே அப்படி தான், அதாவது இந்த மிளகாத்தூள் சரியில்லைங்கிறதால எல்லா குழம்புமே அப்படியே தான் இருக்குது. அதனால எனக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்கல, சரிட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம், மீன் வறுத்ததை வச்சு தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட போகிறேன். மீன் வறுக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டேரெக்டாக அந்த மிளகாத்தூள் எடுத்து போட மாட்டாங்க, அதுக்கு அதெல்லாம் மிளகா, தேங்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் செய்வாங்க. அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது எனக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தண்ணியில் வந்து சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி தான் அழுவ வருமோ தெரியாது. தொண்டை அடைக்கும் தண்ணி வரும், அப்படியே அழுவ தாங்க முடியாது. நான் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் தண்ணி கண்டிப்பாக வந்துடும். இது வந்து வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிடும்போது மட்டும். மற்ற நேரத்தில் வந்து நானாக தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன், நானாக மோர் ஊற்றி சாப்பிட்றேன் அப்படின்னா ஒன்றும் செய்யாது. அது ஏன்னு கேளுங்க. ஏன்னா அது வந்து நம்ம மைண்ட் வந்து நம்மளுக்கு தயாராகிடும், சரி நம்மளுக்கு அது பிடிக்கல நம்ம இதை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தயாராகிடும். இதுவே வந்து வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நம்ம இதை சாப்பிட்லாம், சூடாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். திடீர்னு போய் நம்ம தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம்னா வெறுத்துரும் வாழ்க்கையே எனக்கு அப்படியே. அவ்வளோதான், இப்போ நான் வந்து சாப்பிட்டு முடித்தோடனே எங்கள் பாப்பா வந்து கிளம்பிடுச்சு. பாப்பாவை கொண்டு போயிட்டு நான் பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் துணி எடுக்கிறதுக்காக நான் வந்து வெளியே போகிறோம். ஓகே, நான் கிளம்பிட்டேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பொறுத்து தான் நான் தொடர்ந்து போடலாமா இல்லை நார்மலாகவே கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோவே போடலாமா அப்படிங்கிறத யோசிக்கணும். பாய்.